வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப ஒரே ஒரு குரலில் விவசாயத்தினுடைய சிறப்பை அட்டகாசமாக சொல்லிட்டாரு நம்ம திருவள்ளுவர் ஐயா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றார் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது அவங்களை கையெடுத்து கும்பிட்டுன்னு சாப்பிட்டுட்டு பின்னால் எதுவுமே பேசாமல் போயிடணும். அவங்க பின்னாலே யார் பின்னால்? விவசாயம் செய்கிறவங்க பின்னால். இப்போ விவசாயத்தினுடைய சிறப்பு இதை விட எளிமையாக உலகத்தை யாராவது சொல்ல முடியுமா? பாருங்கள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வேறு யாரும் எதுவும் பேசக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் வாயை மூடின்னு கம்முன்னு அவங்க பின்னால் போயிடணும். அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களை எதுவும் தொல்லை பண்ணாமல் அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாரு வள்ளுவர். மண் வந்து மலையினுடைய பாரத்துகள்கள் வந்து உடச்சிருக்கிறதுனே, இதுக்கு எம்சேன்னு பேர் வச்சுருக்கானே. மலையிலேருந்து எல்லாமே மலையிலிருந்து வர்றது தான் இது எம்சேன் தான். டைரெக்டாக பாறையை உடச்சிருக்கிறதுனா, இது சார சாரக்கல் சொல்லுவாங்கண்ணா. இதை இது ஒரு சில வெள்ளமண் கடற்கரை இடத்துல மணல் இருக்கணும், அந்த பகுதியில் இருக்க மணல், அந்த மணல்னா இது வெள்ளப்பகுதியில். இது ஆறும் ஆறை ஒட்டிய பகுதியில் இருக்கிற ஏரிகள்லேயும் கிடைக்கக்கூடிய மண் வகைனா. இது உவரி மண்ணா, இதை வச்சு தான் துணியெல்லாம் துவைப்பாங்களா அந்த காலத்தில். துணி குளிக்கிறதுக்கெல்லாம் இதுதான் பயன்படுத்தினாங்க ஒரு காலத்தில். இது களிமண், முழுக்க முழுக்க களிமண். இது இது ஏரியில் மட்டும்தான் கிடைக்கும். ஏரியில் மண் ரொம்ப அழுத்தமான மண்ணா. இது இந்த மண்பாண்டம் செய்கிறவங்களாம் இது பெரிதும் பயன்படுத்தினேன். இது பூமியிலேருந்து கிடைக்கிற கனிம வகையை சேர்ந்ததுன்னா வெள்ளம் மண்ணுனது. அது இந்த பெயிண்டிங் தயாரிக்கின்றதுக்கு மருத்துவத்துறைக்கெல்லாம் நிறைய பயன்படுத்திக்கிறாங்கண்ணா. இது கிராவல் ககை, கிராவல் வகைக்கெல்லாம் சேர்ந்ததுனா. இது இது வெள்ளம் மண்ணுண்ணா. இது நண்டு வலை மண்ணா, இது மருத்துவத்துக்கு பயன்படுத்தினது. இது மணல் சளிச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பெருமணல்னு சொல்லுவாங்கண்ணா. இது வந்து தென்பெண்ணை ஆற்றினுடைய அந்த மண்ணா. இது செம்மண் மலர் இருக்கும். இன்னும் வெள்ளை மண், இதில் மணல்லே இன்னும் வெள்ளை மக மண்ணெலாம் இருக்குது. வெள்ளை மணல் வகையெல்லாம் பாலாறு மண்லாம் வெள்ளையாக இருக்குண்ணா. இது வந்து பிளாஸ்டாப் பாரிஸ் வகையை சேர்ந்த மண் வகைனா. இது இது சரளக்கல்னு சொல்கிற அந்த கூழாங்கற்கள் வகையை சேர்ந்ததுன்னா. பூமிக்கு அடியில் தண்ணியை தேக்கி வைக்கிறதுல இது பெருசும் பயன்படுதுண்ணா. இதெல்லாம் இது வந்து நிறைய பகுதியில் கிடைக்குண்ணா. இது ஆனால் இது எதுக்குன்னு நிறைய பேர் தெரியாது. ஆனால் நீங்கள் ரோட்டில் கிராவல் ரோடு ரோடு போடும்போது, வெயிட் போடும்போது, பழைய காலங்களில் வந்து இந்த தார் சாலைக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த இந்த சாலை இந்த மாதிரி கல்லாம் கொட்டி அழுத்தம் கொடுத்து அது மேலே தான் மண் கொட்டுவாங்கண்ணா. இது இந்த அலுமினிய கல்னு சொல்லுவாங்க. பாக்சைட் அதிகமாக கனிமம் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இது இது வந்து மணல்ண்ணா, நைஸ் மணல். இது இந்த கோல மண்ணெலாம் அரைப்பாங்க. இந்த மண்ணில் வெள்ளை பூமிக்கல் தான் இருக்குது தான் கோல மண். இதெல்லாம் அரைச்சினா வெள்ளம் மண் சேரும். படிக்கமும் இதே மாதிரி தான் இருக்கும். படிக கல்னு சொல்கிற கல்லும் இதே மாதிரி தான் இருக்கும். இது சுண்ணாம்பு கல்லில் சேகரிக்க முடியலன்னா அதனால் சுண்ணாம்பு பாக்கெட் வச்சுருக்கோம். சுண்ணாம்பும் ஒரு வகையாக மண் தானே, அதுலேருந்து தான் நீங்கள் அந்த சுண்ணாம்பு எடுக்கிறாங்கண்ணா. இது விழுப்புரம் மாவட்டத்தில் கல்மரப்பூங்கான்னு சொல்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதுண்ணா. அந்த ஊர் பேர் வந்து திருவக்கரைன்னு பேருண்ணா. பூமிக்கடியில் புதையுண்ட மரங்கள், அதனுடைய துகள்கள்ண்ணா. இதெல்லாம் காட்சிக்காக இருந்து பசங்களுக்கு காட்சிக்காக இருந்து வச்சுருக்கோம்ண்ணா. இது வந்து விவசாய நிலங்களில் கிடைக்கக்கூடிய மண் வகைனா. விவசாயம் பண்ணும்போது இந்த மண்ணில் வந்து நுண் துகள்கள் இருக்கணும், காற்று உள்ளே போகணும், அதுதான் வளமான மண் சொல்லுவாங்க. வண்டல் மண்ணில் இது ஒரு வகைனா. இது வளம், இது வந்து வெட்டுக்கல்னு சொல்லுவாங்க. கேரளா பகுதியில் தான் கிடைக்குது. கட்டுமானத்துக்கு பெருதும் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஏன் இதுக்கு வெட்டுக்கல்னு பேர்னா, அங்கங்கே அப்படி வெட்டி வெட்டி வெட்டின மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வெட்டுக்கல்னு சொல்லு பேர்னா. இது பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய பார் மண்ணுண்ணா. வெள்ளை பூமி இருக்குங்களா, அந்த வெள்ளை மண் இருக்காங்களே அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பார் மண். பார் மண் பல வகையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு காட்சிக்காக சும்மா ஒரு சிலது தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட, 1000க்கும் மேற்பட்ட, 1000க்கும் மேற்பட்ட மண் வகைகள் இருக்குது. இது சும்மா உங்களுக்கு ரேராக கிடைக்கிற ஒன்று இப்படி காட்டுறோம். இதுதான் வந்து பெருமண்ணு சொல்லுவாங்கண்ணா. இதுக்கு பேர் தான் வண்டல் மண். இது எங்கே கிடைக்குன்னா, ஆற்றோர பகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் தான் அந்த காலத்தில் வந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஆற்றோர பகுதியில் தான் குடியிருக்குது போவாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நைல் நதியிலேருந்து அந்த எப்போ எது எது பார்த்தாலுமே ஆற்றோர பகுதி ஏன் போனாங்கன்னா, அங்கே வளமான மண் இருக்குன்ற ஒரே காரணம் தான். இது முழுக்க முழுக்க வந்து மண் அவ்வளோ. நீங்கள் என்ன தங்கம் மொட்டை தங்கம் விளையன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த தங்கம் மொட்டை தங்கம் விளையிற மண். இது இது ஆற்றோர பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னா. இது வந்து கார்பனேட் வகையை கல்லை சேர்ந்ததுன்னா. இது இது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சா கரைஞ்சிரும், அதனால் மூடி வச்சுருக்கோம்.
இது திறந்து வச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் இப்படி சாம்பலாகிடும் இந்த கல். இதுதான் கேஸுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கேஸ் நீங்கள் பயன்படுத்துகிறாங்களே, கேஸ் பயன்பாட்டுக்கு இதை போட்டு தான் தண்ணி ஊற்றுனாங்கன்னா கேஸ் உற்பத்தி ஆகிடும். அதுக்கு பெரிதும் பயன்படுத்துகிறாங்க. இது இதை இன்னொன்றும் பயன்படுத்துகிறாங்க. மாம்பழம் பழுக்க வைக்கல, இந்த கல்லை வச்சு தான் பழுக்க வைக்கிறாங்க. இது வந்து இரும்பு காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா, அதாவது அடர்த்தி குறைவாக இருக்கிற இரும்பு, இதில் வந்து அடர்த்தி குறைவாக இருக்குது இரும்பு. நீங்கள் சிலிக்கான் பவுண்டரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இரும்பு காய்ச்சதுக்கப்புறம் மேலே சிலிக்கான் படியும். இதில் வந்து சிலிக்கான் அதிகமாக இருக்குது. இதை பிரித்து எடுத்துனா இரும்பு கம்மியாக இருக்கும். இது வந்து காந்தம் வச்சா உங்களுக்கு ஒட்டாது, கம்மியாக ஒட்டும். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அயன் அதிகமான உள்ள பலமுள்ள மண். இது இது சேலம் பகுதியில் கிடைக்குது. இது வந்து நீங்கள் காந்தத்தை வச்சா ஒட்டும், ஒட்டிக்கும் காந்தம். இரும்பு அடர்த்தி உள்ள மண். இது இந்த காந்தமே மண் தான். நீங்கள் நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோனுடைய மூலப்பொருள் மண் தான். தங்கம், வைரம், மாணிக்கம், பித்தளை, புஷ்பராகம், கோமாதகம், எதை எடுத்தாலும் மண் தான். மண் இல்லாமல் ஒன்றுமே இல்லை இந்த பூமியில். நீங்கள் எல்லாம் எல்லாத்த பற்றியும் பேசுவோம். ஒரு பழம் எடுக்கிறனா பழத்தை மட்டும் நம்ம சாப்பிடுவோம். பழத்துக்கு மூலமாக இருக்கிற மண்ணை யாருமே நம்ம திரும்பி கூட பார்க்குறதில்ல. தயவு செஞ்சு மண்ணை கூட பசங்களை விளையாட விட மாட்டுறாங்க. நோயர் சுற்றி குழந்தைங்களுக்கு எப்படி விடுனா, நீங்கள் இப்போ மண்ணு கூட பசங்க விளையாடுனாங்களாம். விளையாடும்போது சின்ன வயசில் புதுசு புதுசாக மண்ணில் விளையாடுவோம். இப்போ மண்ணில் தொட்டாலே மண்ணில் வந்து கிருமி பிடிச்சிக்கும், அது பிடிச்சிக்கும், கை வைக்காதீங்க கை வைதுன்னு பயங்களை பயன்படுத்திடுறாங்க. மண்ணில் பட்டு ஜுரம் வந்து தானாக ஜுரம் ரெண்டு நாள் கழிச்சு தானாக சரியாக போகுது. அது அப்படி தான் நோயாற்றலை உருவாக்க முடியுமே தவிர, நீங்கள் போய் இப்போ புதுசு புதுசாக போய் போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பசங்களை குழந்தைங்கள மண்ணோட விளையாட விடணும். அந்த மண் சம்மந்தமாக பசங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது தான் இந்த மரத்து ஐயாவுக்கு வந்திருக்கோம். அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம். பார்க்குறவங்க பாருங்கள், யாராவது தகவல் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்கண்ணா.